Hi friends, Nanda Rahman Sharif. In this video, we will see a super mystery. In this video, we will skip a little bit and see a super monster mystery. In this video, we will see what we are going to do. Launch Ness is a monster in Scotland, Inverness, in a place called a freshwater lake. The lake's name is Launch Ness. அதுல ஒரு மான்ஸ்டர் வாழ்ந்து வந்திருக்கு, அதுக்கு லார்ச்னஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மான்ஸ்டர் வந்து வாழ்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்புறாங்க. அதனால அதை பத்தி ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய தேடி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் புத்துணர்ச்சியா அதை பத்தி ஏதாச்சும் நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு நியூஸும் வரல, எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். இந்த லோஸ்னெச் லேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாண்டில் ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல, இன்வர்னஸ்ன்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரியோட டெப்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 800 ஃபீட்ஸ். நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியே ஒரு 32 ஃபீட் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 800 ஃபீட்னால் எப்படி இருக்குன்றது இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மைல்ஸ் அப்படின்றாங்க. 23 மைல்ஸ், அது எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஏரி அப்படின்னு சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஏரியில் இந்த மான்ஸ்டர் வாழ்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரியை தேட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது, சின்ன க்ளூ கிடைக்குது. என்னென்னா, AD 565, அதாவது 7th century ஒரு பயோகிராஃபர் இருந்தாராம். அவர் பேர் வந்து செயின்ட் கொலம்பா. அவர் வந்து இன்வர்னஸ்க்கு பக்கத்தில் உள்ள ஒரு மன்னரை சந்திக்கிறதுக்காக போகும்போது, அந்த லோச்னஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த லேக் பக்கத்தில் போகும்போது அங்கே வந்து ஒரு மான்ஸ்டரை பார்த்தாராம். நிறைய மக்களை வந்து அந்த மான்ஸ்டர் வந்து கொண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த மான்ஸ்டரை நான் நிப்பாட்டுறதுக்காக அங்கே வந்து நான் இறங்கி அது கூட போராடினேன். போராடி சில கடவுளோட வாசகங்கள்லாம் சொன்னவொடனே அது வந்து அந்த லேக்குக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் ஒரு க்ளூ கிடைக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மிருகம் வாழ்ந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 1993 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லோச்னெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு ரோட் போடுறாங்க. அந்த ரோட் போட்டதுக்கப்புறம் அந்த ரோட்டில் போகிற டிரைவர்ஸ்க்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடைக்குது. அந்த ஏரியை வந்து கிளியராக பார்க்க முடியுது. May 2, 1933 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் கப்பல் இருந்துக்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த மிருகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பர் நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிருகம் வந்து தண்ணி கடியிலேருந்து வந்துச்சு, வந்து திடீர்னு ஒரு ரோல் அடித்து மறுபடியும் மூழ்கி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் அன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. மீடியா ஃபுல்லுமாக ட்ரெண்ட் ஆகி அது லண்டன் வரைக்குமே போய் த ஸ்டோரி ஆஃப் த லோச்னஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து ஆளுங்களை அனுப்பிச்சாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பிச்சாங்க. இதை பற்றி சர்ச் பண்ணுங்கள், இது என்ன நியூஸ் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பிச்சாங்க. ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் 20,000 pounds ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் வந்து அந்த மிருகத்தை எங்களுக்கு பிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆஃபர் பண்ணாங்க. 1993 அப்புறமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லோக்கல் கப்பிள்ஸ் இருந்துக்கிட்டு அந்த மிருகம் வந்து ரோட் கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண உடனே பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் லண்டனில் டெய்லி மெயில் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனம் இருக்குது, அதுலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேரை சென்ட் பண்ணுறாங்க. மர்மடியூக் வெதரல் அப்படின்ற ஒரு ஹண்டரையும் அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு ஹையர் பண்ணுறாங்க. வெதரல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் தேடுறார். தேடி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, நான் வந்து ஒரு பெரிய 4 கால் விலங்கினத்தோட கால் தடங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே டெய்லி மெயில் பத்திரிகை நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு ட்ராமாட்டிக் ஹெட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, மான்ஸ்டர் ஆஃப் லார்ஜ்னஸ் இஸ் நாட் லெஜண்ட் பட் அ ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன்ஸாக பிரிண்ட் பண்ணுறாங்க. இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அந்த லார்ஜ்னஸ் ஏரிக்கு பக்கத்தில் கூட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் போட்டிங் போகிறாங்க. நிறைய பேர் அந்த மிருகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமிச்ச அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் மியூசியத்துக்கு அனுப்புனாங்க. அந்த மியூசியத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நீர் யானையோட ஃப்ரூட் பிரிண்ட், இது ஒரு ஹிப்போபட்டாமஸோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொன்னவொடனே பித்து பிடிச்சி அலைஞ்ச மக்களோட ஆட்டம் கொஞ்சம் கம்மியாகுது. இந்த மிருகத்தை பார்த்தன்ற கதைகள் தொடர்ந்தது. 1934 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த நான் மிருகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மிருகம் வந்து ஒரு டைனோசர் மாதிரியான ஒரு கிரியேச்சர் போல் இருந்துச்சு. அந்த மிருகம் வந்து பெரிய கழுத்தோடதான் இருந்துச்சு. அது தண்ணியை வழியாக எட்டி பார்த்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நீர்வாழ் டைனோசர் வகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதோட பேர் என்னன்னா அக்வாட்டிக் பெலிசியோசோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. இது எப்படி அங்கே உயிர் வாழ்ந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும்போது, இது வந்து ஐசேஜ்லாம் தாண்டி வாழும்போது அந்த ஐசேஜில் வந்து இது ஃப்ரோசன் ஆகிருக்கும் இந்த லேக்கு அடியில், அதனால் அந்த ஐசேஜ் போனதுக்கப்புறம் இந்த லேக்கில் அது உயிர் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா, இது வந்து பிரிமிட்டிவ் வேல், இது வந்து புராண திமிங்கலம், இது வந்து கழுத்து பெரிய பெரிதாக உடைய ஒரு திமிங்கலம், பழங்காலத்தில் இது வாழ்ந்து வந்துச்சு, இது வந்து 18 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து இறந்து போன ஒரு வகை, இதுதான் அங்கே வாழ்ந்து அப்படின்னு சொல்லி அங்கேயே நிறைய பேர் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட தேடலும் அங்கேயே அப்படியே தொட 1960களில் என்ன பண்ணுறாங்கன்னா, சோனார் மூலமாக, சோனார்னால் அது ஒரு ரேடார், தண்ணிக்கடியில் ஏதாச்சும் மூவ் ஆச்சுன்னா அது வந்து சிக்னல் கொடுக்கும், அங்கே ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு மெக்கானிசத்தை வச்சு தண்ணிக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, தண்ணிக்கடியில் மூவ் ஆகுது. ஆனால் அது என்ன விலங்கா இல்லை என்ன ஒரு பொருளா அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த முயற்சி வந்து மேலும் தொடர்ந்து தான் இருந்துச்சு. 1975 என்னாச்சுன்னா, போஸ்டன் அகாடமி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோனார்லே அப்படியே இமேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தேடும்போது ஒரு டைனோசர் மாதிரியான ஒரு கிரியேச்சர் அவங்க வந்து தண்ணிக்கடியில் பார்த்துருக்காங்க. அந்த கிரியேச்சரோட பிக்சரும் எடுத்திருக்காங்க. அந்த பிக்சர் வச்சு அவங்களால அந்த கிரியேச்சர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் 1980கள் மற்றும் 90களிலையும் இந்த தேடல் பயணம் தொடருது. 1934 எடுத்த ஃபோட்டோ வந்து ஒரு புரளி அப்படின்னு சொல்லி மக்கள் கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. 1994 கிடச்ச சோனார் ஆதாரங்கள் வந்து அங்கே வந்த டூரிஸ்ட்டையும் அதை தேடல் பணியில் ஈடுபட்ட இன்வெஸ்டிகேட்டர்ஸையும் உற்சாகத்திலே வச்சுது. மேலும் அவங்க தேடுதல் வேட்டை இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. லோச்னஸ் மான்ஸ்டர், இந்த மிஸ்ட்ரி ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மான்ஸ்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்போ தான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.